பிப்ரவரி 2021ல மொத்தமா 24 படங்கள் வந்திருக்கு. இதுல நூன் ஃபேஸஸ் பிளே பண்ண படங்கள்னு பார்த்தோம்னா ஒரு 12 படங்களை சொல்லலாம். ஐஎம்டிபியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த படங்களுக்கெல்லாம் அதிகமா ஓட்ஸ் வருதோ அந்த படங்களெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா இந்த பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மூவிக்கு மட்டும்தான் அதிகமான ஓட்ஸ் வந்திருக்கு. மற்ற படங்களுக்கு ஆடியன்ஸ் பெருசா ஓட் பண்ணல. ஜீவா அருள்நிதியோட கலத்தில் சந்திப்போம் மூவியோட ஐஎம்டிபி ரேட்டிங் 6.6, சுனைனாவோட ட்ரிப் மூவியோட ஐஎம்டிபி ரேட்டிங் 7.6. 7.6 சம படம்லாம் கிடையாது. வந்த ஓட்ஸே மொத்தமா 62 தான். ஸோ அந்த மூவியில ஒர்க் பண்ணவங்க கூட அதிகமான ஓட்ஸ் போட்டிருக்கலாம். கேர் ஆஃப் காதலோட ஐஎம்டிபி ரேட்டிங் 8.3. லாஸ்ட் மந்த்ல ரிலீஸ் ஆகி நான் பார்த்த படங்கள்ல அதிகமான ரேட்டிங்ஸ் கொடுத்த மூவி இந்த கேர் ஆஃப் காதலுக்கு தான். கேர் ஆஃப் காதலுக்கு 5-3.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருந்தேன். ஆந்தாலஜி மூவி குட்டி ஸ்டோரியோட ஐஎம்டிபி ரேட்டிங் 6. தினேஷோட நானும் சிங்கிள் தான் மூவியோட ஐஎம்டிபி ரேட்டிங் 6.2. மொத்தமாக 10 ஓட்ஸ் தான் இந்த மூவிக்கு ஐஎம்டிபியில் வந்திருக்கு. ஸோ எத்தனை பேர் இந்த மூவியை தியேட்டருக்கு போய் பார்த்துருப்பாங்கன்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சந்தானமோட பாரிஸ் ஜெயராஜ். பாரிஸ் ஜெயராஜோட ஐஎம்டிபி ரேட்டிங் 6.3. ஆனந்தியோட கமலி ஃப்ரம் நடுக்காவிரியோட ஐஎம்டிபி ரேட்டிங் 7.6. நெக்ஸ்ட் வரப்போகிற மூவியோட ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்தா கண்டிப்பாக எல்லாருமே ஷாக் ஆகிடுவீங்க. நம்ம விஷாலோட சக்ரா மூவியோட ஐஎம்டிபி ரேட்டிங் 8.7. மொத்தமாக 1900 ஓட்ஸ் இந்த மூவிக்கு வந்திருக்கு. ஐஎம்டிபியில் இந்த மூவிக்கு ஓட் போட்டவங்களாம் மூவியை பார்த்து ஓட் போட்டாங்களா இல்லைனா ஸ்னீக் பீக்கை பார்த்து ஓட் போட்டாங்களான்னு சத்தியமாக தெரியலை. நெக்ஸ்ட் விஜய் டிவியில் ப்ரீமியர் பண்ண சமுத்திரகனியோட எலே. எலேவோட ஐஎம்டிபி ரேட்டிங் 7.7. லாஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆன வேட்டை நாய், சங்க தலைவன், கால்ஸ் மாதிரியான படங்களுக்கெல்லாம் ஐஎம்டிபியில் சுத்தமாக ஓட்ஸே வரலை. பிப்ரவரியில் நான் தியேட்டருக்கு போய் பார்த்த படங்களில் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண படம்னா அது கேர் ஆஃப் காதல், கமலி ஃப்ரம் நடுக்காவேரி, பாரிஸ் ஜெயராஜ். இந்த மூணு படங்களை தான் நான் சொல்லுவேன். லாஸ்ட் மந்தில் வந்த படங்களில் உங்களோட ஃபேவரட் மூவியை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.